அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 தேர்விற்கான 1:2 ரேஷியோ சிவி லிஸ்ட் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. சிவிக்கு நம்ம போகும்போது நம்முடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போவோம். அது இல்லாத முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது பார்த்திங்கன்னா கால் லெட்டர் ப்ளஸ் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ஆளறி சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்லேயே நம்மளுக்கு விட்டுருவாங்க. கால் நம்மளுடைய கால் லெட்டரும் ப்ளஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மேட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதன் பிறகு டவுன்லோட் பண்ணி அதை சைன் வாங்கினா போதும். இப்போ எதுவுமே நீங்கள் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி அதில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது, வாங்கவும் கூடாது. நம்மளுக்கு கால் லெட்டர் பப்ளிஷ் பண்ணும்போதே சேர்த்து இந்த ஃபார்மேட்டும் விடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வாங்கினா போதும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு எப்படி ஃபார்மேட் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். யார்கிட்ட வாங்குறது பெட்டராக இருக்கும், நம்ம வந்து இப்போ பிஜிஎஸ் சண்டா ஸ்கூலுக்கு வர போகிறீங்க அப்படின்னா என்னுடைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்குங்க, அப்படி இல்லைன்னா பிஜிஎஸ் சண்டை வாங்க. ஏன்னா நம்ம அந்த சார்ந்து ஜாப்க்கு வரதால இவங்க ரெண்டு பேர்ட்ட வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுவே ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும், நிச்சயமாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் எல்லாமே இந்த ஃபார்மேட் விட்ட பிறகு வாங்கினா போதும். அந்த ஃபார்மேட்டில் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடுன்னு இருக்கும், அதில் வந்து நம்ம அது பிரிண்ட் ஆகி வரும். என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் வரும். சப்ஜெக்ட் மட்டும் நம்ம எழுதுகிற போல் இருக்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ்னால் எழுதிக்கலாம். சிவி நம்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவி டேட்டுன்னு இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கால் லெட்டரில் டீட்டெயிலாக இருக்கும். சிவி நம்பர் கொடுத்துருப்பாங்க, சிவி டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் எழுதும்போது நம்ம வழக்கமாக எழுதுகிற போல் நாள் அப்புறம் மாதம் அப்புறம் வருடம் எழுதுவோம், அதே ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ரோல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கால் லெட்டரில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தோமோ அதே ஃபோட்டோ இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இருந்ததுன்னா பெட்டர், இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் எந்த ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் ஒட்டி சைன் வாங்கிக்கலாம். இருந்ததுன்னா அதே ஃபோட்டோ ஒட்டுங்க, சரிங்களா? இல்லை எடுக்க முடியும், அதே ஃபோட்டோ வந்து நாங்கள் ஸ்டுடியோவில் போய் எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துங்க, சரிங்களா? அதே ஃபோட்டோ இருந்ததுன்னா பெட்டர், அது வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ ஒட்டிங்க, பிரச்சனை இல்லை. இதனால் ப்ராப்ளம் யாருக்கும் வராது. ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் அட்டஸ்டட் பை ஏ கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்டு டெசிக்னேஷன் சீல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது மோஸ்ட்லி அவங்க சைன் பண்ணி அவங்களுடைய பெயர், ஹெட் மாஸ்டர், ஸ்கூல் நேம், ஸ்கூல் அட்ரஸ் வர போல் தான் சீல் வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியும். அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பெசிமென் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட், இதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது சிக்னேச்சர் எப்படி சைன் பண்ணீங்களோ அது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க, அதுலேயும் தெரியும் உங்களுக்கு. அதே மாடலில் உங்களுக்கு மூணு சிக்னேச்சர், மூணு நம்பர் இருக்கும், மூணுலேயுமே வந்து உங்களுடைய சைன் வந்து நீங்கள் வந்து போடணும். மோஸ்ட்லி அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக சிவி எப்போ கொஞ்சம் மாறினாலும் கேட்பாங்க நம்மக்கிட்ட. அதனால் இதனால் ஐயோ எதுவும் ப்ராப்ளம் வருமானோ அதுவும் வராது. ஏன்னா நம்ம ஒரு 10 சைன் போடுறோம்னா ஒரு 3 சைன் தான் இல்லை 2 சைன் தான் ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேரி ஆகலாம். ஆனால் நம்ம அப்ளிகேஷனில் எப்படி போட்டோமோ அதே மாடலில் நம்மளுக்கு வந்து இந்த மூணு கட்டத்துலேயுமே சைன் போட்டு கீழே அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோவுக்கு தனியாக கெசட்டட் ஆஃபீஸர்ட்ட சைன் வாங்க, அதே போல் இந்த சைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த சைன் உங்களுடையதான் அப்படிங்கிறதுக்கும் அவங்க சைன் பண்ணோம். சிக்னேச்சர்ஸ் அட்டஸ்டட் பை ஏ கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்ட் டெசிக்னேஷன் சீல், இதுலேயும் அவங்க வந்து பெயரோடு வரக்கூடிய அந்த டெசிக்னேஷன் சீலை வச்சு சைன் பண்ணுவாங்க, சரிங்களா? ஃபோட்டோவுக்கு தனியாக வாங்கணும், இந்த சைனுக்கு கீழே இந்த மூணு கட்டத்தில் நம்ம சைன் போட்டதுக்கு பிறகு கீழே இருக்கிறதுல உங்களுடைய அவங்க அந்த கெசட்டட் ஆஃபீஸரே சைன் வச்சு சீல் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபார்மேட்டு. அதே போல் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வித் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, டு பி சைன்டு பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் டியூரிங் சிவி ஓன்லி. நீங்கள் சிவி அப்போது நம்ம போய் அந்த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி உட்கா அதுக்கு முன்னாடி அவங்க அங்கே சிவிக்கு போயிட்டு தான் சைன் பண்ணி டேட் பண்ணணும். அது வந்து நீங்கள் அன்றைக்கி என்றைக்கு சிவி டேட்டு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் அந்த கடைசியில் பண்ணணும். இன்றைக்கி முன்னாடியே மறந்து பண்ணிடக்கூடாது, அதாவது உங்களுக்கு என்றைக்கு ஃபார்மேட் விடுறாங்களோ அன்றைக்கே நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. அதிலே உங்களுக்கு ஓரளவு கொடுத்துருக்காங்க, சிவி அப்போ தான் நம்ம சைன் பண்ணணும். அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து கடைசியாக சீல் வச்சு நம்மளுக்கு சைன் போடுவாங்க. இதுதான் வந்து ஆளறி சான்றிதழ் படிவம், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்மேட். அதனால் இது வந்து பெருசாக நம்ம வேறு எதுவும் நீங்கள் எங்கேயும் போய் வாங்க தேவையில்ல. இந்த படிவம் நம்மளுக்கு கால் லெட்டர் பப்ளிஷ் பண்ணும்போதே இதுவும் சேர்த்து தான் நம்மளுக்கு விடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் வாங்கினா போதும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.